ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு ப்ரியாவின் சமையலறை நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிலாம்மா இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டேட்டோ வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துருக்குறாங்க அதை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்குறேங்க இது மாதிரி துருவரில் துருவிக்கலாங்க பெரிய சைடாக இருக்கிறதில் துருவிக்குங்க பாருங்க எல்லாமே துருவியாச்சு இப்போ தண்ணியில் சேர்த்து அலசி எடுத்துக்கலாங்க அதே மாதிரி மூணு டைம் தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாங்க நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க தண்ணி இல்லாமல் பாருங்கள் நல்லா புழிஞ்சு வச்சாச்சு இப்போ பொடியான இருக்குதுன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாங்க இது கூட மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கார்த்தக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க கரம் மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பிணைச்சிக்கலாங்க இதுக்கு தண்ணியே சேர்த்த வேண்டாங்க வெங்காயத்துலேயும் உருளைக்கிழங்கையும் இருக்கிற ஈரப்பதமே சரியாக போயிடுங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா பிணைஞ்சுக்குங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க வடை போடுற மாதிரி உருட்டி தட்டிக்கலாங்க எண்ணெயில் போட்டுடலாங்க இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுடலாங்க எண்ணெயில் தீயம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொடிச்சிக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கருகிடுங்க ஒரு சைடு வந்துட்டுமே திருப்பி விட்டுர்லாங்க பாருங்க என்ன கொதி அடங்கிருச்சு இப்போ எடுத்துடலாம் இதே மாதிரி மீந்திருக்கிறது போட்டு எடுத்துடலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்